நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கம் நிதி சேவை மையத்தின் கொள்ளை சம்பவத்தில் அச்சரப்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அமல்ராஜ் வீட்டில் 3.7 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டது. ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை விதிக்க அவசர சட்டம் இயற்றுவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் புதிய வகை ஆன்லைன் மோசடி ஊடுருவி உள்ளது. இதுகுறித்து போலீஸ் டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் டாஸ்மாக் பார்களுக்கான டெண்டரை இறுதி செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல இலக்கிய பேச்சாளர் நெல்லைக்கண்ணன் நேற்று மரணமடைந்தார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னையில் 2000 இடங்களில் வருகிற 21ஆம் தேதி 34வது கொரோனா மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. டெல்லியில் தேசிய பாதுகாப்புக்கான உத்திகள் குறித்து 2 நாள் மாநாடு நடைபெற்றது. உக்ரைன் கல்வி நிறுவனங்கள் அடுத்த மாதம் முதல் நேரடி வகுப்புகள் தொடங்க முடிவு செய்துள்ளதால் அங்கிருந்து நாடு திரும்பி இந்திய மாணவர்கள் கவலையடைந்துள்ளனர். துறை ஜனாதிபதியை காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான குலாம் நபி ஆசாத் சந்தித்து பேசினார். பாலியல் வழக்கில் நித்யானந்தா சாமியாருக்கு கைது வாரண்ட் அளித்து ராம்நகர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலக செய்திகள். எகிப்தி நாட்டில் நண்பருடன் சேர்ந்த மனைவியை கொடூரமாக கொலை செய்த நீதிபதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அல்ஜீரியா நாட்டில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. அதில் சிக்கி மேலும் 26 பேர் பலியாகியுள்ளனர். சர்வதேச நிதிக்குழு இம்மாதம் இலங்கை வருகிறது. இலங்கைக்கு கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. மேற்கு சீனாவில் கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 16 பேர் பலியாகினர். மேலும் 18 பேர் மாயமாகியுள்ளனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.